அகம் புறம்ங்கிறது புறத்தில் இருக்கிறது ஒரு வெளியில் ஒரு வேலை செய்யணும்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு அகந்தை தேவைப்படுது. ஆனால் உள்ளுக்குள்ளே திரும்பும்போது அது வந்து ரெட்டையாக நம்ம பார்க்கறது தான் எண்ணத்தோட இயல்பே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஐயா. எப்படி நம்ம தினசரி வாழ்க்கையில் செயல்படும்போது இது அகத்துக்கானது, நான் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம், இது வந்து புறத்தில் நான் ஒரு வேலை செய்யத்திற்கா மட்டும்தான் இந்த தாட்டை நான் யூஸ் பண்ண போகிறேன், அதனால் இதனால் எந்த பாதகமும் இல்லைங்கிறத நிமிஷத்துக்கு நிமிஷம் இல்லை ஒரு நாளில் எப்படி நம்ம அதை வந்து உணர்ச்சி அந்த அந்த அவேர்னஸோடு நம்ம அதை வந்து செயல்படுத்த முடியும்? எனக்கு ஒரு கவலை வருதுன்னா அது புரியுது, நானாக ஏதோ கற்பனை பண்ணிக்கிறேன், அது என்னுடைய தாட்னால் வருதுங்கிறது புரியுது. இப்போ ஆனால் நான் இன்றைக்கி வேலைக்கு வரணும், இல்லை நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேங்கும் போது நான் எந்த கவலையும் படலை, ஒரு போர்டை பார்த்தேன் டக்குன்னு உள்ள நுழைஞ்சிட்டேன். இதில் வந்து எனக்கு கவலையும் கிடையாது வருத்தமும் கிடையாது, வேற ஏதோ என்ன அறியாமலே எனக்குள்ளே வர தாட்ஸ் வருது, நல்லதோ கெட்டதோ. இது வந்து புறத்துக்கானது அகத்துக்கானதுன்னு ஒரு ஒருத்தரையும் நம்ம பிரித்து தான் பார்க்கணுமா, இல்லை அது வரும்போதே அதை வந்து நம்ம ஃப்ளோவில் அப்படியே போயிட்டே இருக்கணுமா, எப்படி அதை நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ணுறது, இல்லை அதை பண்ணவே கூடாதா? அதாவது நீங்கள் உங்களை அறியாமலேயே, இப்போ உதாரணமாக உங்களை அறியாமலே ஒரு ரியாக்ஷன் மாதிரி வந்துடும். இப்போ உதாரணமாக ஒரு பயம் வந்துன்னு சொல்லி சொன்னால், பயமோ வருத்தமோ வந்துன்னு சொன்னால் உங்களை அறியாமலே அதிலேருந்து விடுபடணுங்கிற எண்ணம் வந்துடும். அது அந்த இதெல்லாம் வந்து உங்களை அறியாமல் வர்றது. ஆனால் நீங்கள் வந்து அது தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண, அது வந்து ஒரு வினாடி உங்களை அறியாமல் வரும். உங்களை அறியாமல் வரும் பொழுது உங்கள்கிட்ட இருந்தே நீங்கள் விடுபடணும் ஒன்றுட்டு எண்ணம் கூட வரலாம். ஆனால் தெரிஞ்சதுக்கு பிறகு என்னன்னு சொல்லி சொன்னால், அது நீங்கள் அது அடுத்த நிமிஷமே உங்களுக்கே தெரிஞ்சிடும், நாம் எனக்கு நாமளே விடுபட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தெரிஞ்சிட்டுன்னு சொன்னால் நீங்கள் விடுபடாமல் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கண்டுக்கிடாமல் இருந்தால் போதும். ஆனால் புறத்தை பொறுத்தளவில் நீங்கள் உங்களை அறியாமல் செஞ்சாலும் சரி அறிஞ்சு செஞ்சாலும் சரி, அங்கே வந்து நீங்கள் அறியாமலே செஞ்சாலும் சரி அறிஞ்சு செஞ்சாலும் சரி நீங்கள் வந்து அறிஞ்சே செய்யணுங்கிற மாதிரி எடுத்துக்கிடணும். இப்போ புறத்தை பொறுத்தளவில் வந்து ஒரு பஸ் வந்ததுன்னு சொன்னால் பஸ்ஸுக்கிட்ட நீங்கள் உங்களை அறியாமலும் விலகிடலாம், இல்லை அறிஞ்சே விலகிடலாம். அறியாமல் விலகிறதும் கரெக்டு தான், அறிஞ்சு விலகிறதும் கரெக்டு தான். இப்போ இங்கே அகத்தை பொறுத்தளவுன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அறியாமல் விலகினீங்கன்னு சொன்னால் தப்பு இல்லை, அறியாமல் விடுபடணும்னு நினச்சா தப்பு இல்லை, அறிஞ்சே விடுபடணும்னு நினைக்கிறது தப்பு. நீங்கள் அறிஞ்சே உங்கள்கிட்ட இருந்து விலகி இருக்க வேண்டாம். நீங்கள் உங்களை சரி பண்ணணுங்கிறது வந்து நீங்களாக ஒரு முடிவெடுத்து உங்களை நீங்கள் சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை அறியாமல் நீங்கள் உங்களை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்களை மீறி நடக்குன்னு எடுத்துக்கலாம். அதனால் நீங்கள் அறிஞ்சு நீங்கள் உங்களை சரி பண்ணணுங்கிற எந்த முயற்சியும் பண்ண வேண்டியது. இதான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கிறது அவ்வளோதான். நமக்கு அங்கே அகத்தை பொறுத்தல நமக்கு வேலை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஏன்னா சில நேரங்களில் நம்முடைய ஹேபிட் பேட்டர்ன் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், சில இதுகளிலிருந்து விடுபடுறது மாதிரி நம்முடைய மைண்ட் செட்டப் அமைஞ்சிருக்கும். அதனால் நம்மளை அறியாமல் செயல்பட்டுக்கிட்டே இருப்போம். நம்மளை அறியாமல் மைண்ட் செட்டில் செயல்படல தப்பு இல்லை, ஆனால் அது வந்து ஒரு வினாடி நேரம் தான் அப்படி வரும், உங்களை அறியாமல் நடக்கும். அடுத்த வினாடி நீங்கள் வந்து ஏதோ உங்களை எடுத்து போராடுறீங்கன்னு தெரிஞ்சிட்டுன்னு சொன்னால், தெரிஞ்ச நிமிஷத்துலேயே அதே மாதிரி நின்று போயிடும், அந்த முயற்சி நின்று போயிடும். ஆனால் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஹெல்ப்புக்கு வந்துடும். அப்படின்னா உதாரணத்துக்கு எனக்கு ஒரு கவலை இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குன்னா, நான் இதை எப்படி புரிஞ்சுட்டேன்னா, அந்த கவலையோ பிரச்சனையோ போட்டே உழப்பிட்டே இருக்காமல் அதற்கான முயற்சியை நம்ம வெளி உலகத்தில் செஞ்சுதான் ஆகணும். ஆமாம், அதை நம்ம பண்ணாமல் இருந்தோம்னா அது சரி கிடையாது. ஆமாம், ஆனால் அதே சமயம் அதை பற்றின வருத்தமான ஒரு எண்ணமோ ஒரு கவலையான ஒரு எண்ணமோ வரும்னா அதை நம்ம வந்து பொருட்படுத்தக்கூடாதுங்கிறது தான் நோக்கமா? இல்லை, அது வந்து அது ஏச்சல் அப்படி தான் வரும்னுட்டு எடுத்துக்கிடுங்க. உங்களுக்கு வரக்கூடியதில் வந்து நீங்கள் தப்பு கண்டுபிடிச்சிங்கன்னா தானே அதில் நீங்கள் அதை சரி பண்ணி பார்ப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்களில் வந்து தப்பு கண்டுபிடிக்காதுங்க, அவ்வளோதான். அது இயற்கை தானிட்டு எடுத்துக்கிடுங்க. இயற்கை தான் சொன்னால் அதுவே தன்னாலே சரியாயிரும், அது நீங்கள் அதை சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வரக்கூடியது வந்து தப்பாக கூட இருக்கலாம், பட் இருந்தாலும் இந்த இயற்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாலே நீங்கள் அதை சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் அதை சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அது செயற்கை ஏதோ ஒன்று வந்திருக்குன்னு சொன்ன நினைக்கும் பொழுது நீங்கள் அதை ஏதோ ஒரு பண்ணி தான் சரி பண்ணணுங்கிற மாதிரி ஆயிடுது. அதான் இயற்கை வந்திருக்குன்னு நினச்சிக்கிட்டு அதில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய, அதில் சரி பண்ணுறதுக்குன்னு சொல்லி எந்த எஃபர்ட்டும் போட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கவனம் என்னன்னு சொல்லி சொன்னால், என்ன செயல் இருக்கோ அதில் மட்டும் பாருங்கள். இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு கண்ணாடி முன்னால் நின்னீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய இமேஜ் வந்து கண்ணாடியிலே தெரியத்தான் செய்யும். அந்த இமேஜை சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை, அந்த இமேஜுக்கு காரணமானது நீங்கள் சரி பண்ணணும்னா பண்ணுங்கள். இமேஜை போய் சரி பண்ணுறதுக்கு கண்ணாடியை தொடச்சிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் அகத்தை பொறுத்தளவில் வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு இமேஜ் மாதிரி ஒரு ரியாக்ஷன் மாதிரி வந்துட்டு போகுதுன்னு மாதிரி ஒரு நிழல் மாதிரி வந்துட்டு போகுதுன்னு எடுத்துக்கிட்டப்போ அந்த நிழலுக்கு காரணமானது நீங்கள் சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். நிழலை சரி பண்ணணும்னே அவசியம், அதை அப்படியே நிராகரிக்கிறது தான் நல்லது. ஆமாம், நீங்கள் வந்து அதை நீங்கள் ஒன்றும் கண்டுவிட வேண்டிய அவசியம் இல்லை, அது வந்து சும்மா மீனிங்லெஸ்ஸாக வந்திருக்கு, இது இயற்கை அப்படி தான் வரும். ஒரு கண்ணாடியில்னு சொன்னால் நிழல் வரத்தான் செய்யும், மனசில் வந்தேன்னு சொன்னால் ரிஃப்ளெக்ஷனும் வரத்தான் செய்யும்னு சொல்லி அதை ஒரு இயற்கைன்னுட்டு எடுத்துக்கிடுங்க. இயற்கைன்னு எடுத்தோன்னா அதுவாகவே போயிடும், ஏன்னா எல்லாமே வந்து மொமெண்ட்ரி தான்.
அது வந்து நம்ம வந்து பெர்மனண்ட்டாக தான் இருக்கும், நம்ம அப்புறப்படுத்தினா தான் போகும்னு சொல்லி நம்ம தப்பாக நினச்சிக்கிடுவோம். உண்மையிலே மனசில் வரக்கூடிய எல்லா இமேஜுமே மொமெண்ட்ரி தான். அது தேவையாக இருந்ததுன்னா நீங்கள் இதை எடுத்து கூட பயன்படுத்திக்கலாம், மற்றபடி அதை சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு உங்கள் இமேஜ் வந்து கண்ணாடியில் தெரியுது, நீங்கள் அதை பார்த்து தான் தலை செய்யணும் ஷேவ் பண்ணணும்னு சொன்னால் அந்த இமேஜை பயன்படுத்திக்கிடுங்க. இமேஜை சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இமேஜை நான் சரி பண்ணணும், இமேஜ் வராமல் பார்த்துக்கிடுவேன்னுட்டெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ எந்த இமேஜ் தாட் மூலமாக எண்ணம் மூலமாக நமக்கு மனசில் வந்தாலும் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. அவ்வளோதான், நீங்கள் உங்கள் கவனம் வந்து அந்த பக்கமே வேண்டியில்லை. நீங்கள் செயல் பக்கத்தில் திரும்பிடுங்க, உங்கள் ரியாக்ஷன் பக்கத்தில் திரும்பாதுங்க. அவ்வளோ ரியாக்ஷன் வந்து செயலுக்கு தேவையானதாக இருந்தாலும் ரியாக்ஷனை கூட எடுத்துக்கிடுங்க. நேற்று அட்டன் பண்ணீங்களா? இல்லையா, நேற்று அட்டன் பண்ணலையா? நன்றி.